சென்னை சில்க்ஸின் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர் வாங்கி உங்க சொந்த மன்னர்கள் கொடுங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். சென்னை சில்க்ஸ் வழங்கும் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர். Let the celebrations begin. பொன்முடி விடுவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் தற்பொழுது ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் நிலைப்பாடு என்ன என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். முகேஷ், இந்த வழக்கின் விவரம் என்ன? லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி மற்றும் அவர் குடும்பத்தினர் விடுவிக்கப்பட்டதை தொடர்பான விவகாரத்தை வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் தாமாக முன்வந்து மறுஆய்வு மனுவை விசாரணைக்கு எடுத்தார். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையும் பொன்முடியும் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பொன்முடி தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தில் வேலூர் நீதிமன்றத்தில் இருந்து வழக்கு மாற்றியதற்கு தங்களுக்கு தொடர்பில்லை, அரசியல் எதிரிகளின் உந்துதலின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என்றும், வழக்கில் மாற்றப்பட்டது காரணமில்லாத தன் மீது வந்து குற்றம் சாட்டுவது தவறு என்றும் வாதிடப்பட்டது. அப்போது நீதிபதி இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்படுவதை விடுவித்ததை எதிர்த்து மேல்முறை செய்வதில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் நிலைப்பாடு என்ன என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேலூர் நீதிமன்ற அளித்த தீர்ப்பை வந்து ஆய்வு செய்து வருவதாகவும், அதற்குள் வந்து அந்த மேல்முறை காலம் முடிவதற்கு முன்பாகவே இந்த வருவாய் ஒன்று எடுக்கப்பட்டிருப்பதால் நிலைப்பாடை தெரிவிப்பதற்கு அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். முகேஷ், அரசியல் எதிரிகள் கடிதம் எழுதியதன் அடிப்படையில் தான் தனக்கு எதிரான வழக்கு விழுப்புரத்தில் இருந்து வேலூருக்கு மாற்றப்பட்டது என தகவல் கிடைத்ததாக பொன்முடி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இது எப்படி பார்க்கப்படுகிறது? இந்த வாதத்தின் பொழுது மூத்தவழக்கன் என்ன இறங்கு வந்து கடந்த 1996 முதல் 2001, அதே போல 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக பொன்முடி இருந்தார். அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துல இந்த வழக்கை வந்து ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் தூண்டுதலின் பெயரில் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்ததாகவும், அந்த வழக்கில தான் வந்து நீதிமன்றத்திற்கு மாற்றும்படி அரசியல் எதிரிகள் வந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள், அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு மாற்றப்பட்டது. இதுல வந்து வழக்கு மாற்றப்பட்டதில் தனது எந்த தொடர்பும் இல்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முகேஷ். தீபாவளி கலெக்ஷன்ஸ்னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான். தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.